உங்களுக்கு ஜோதிடத்தை எளிதாக கற்க ஆசையா? உடனடியாக இணைந்து கொள்ளுங்கள் ராஜநாடி எளிய முறை ஜோதிட பயிற்சியில். மேலும் தகவலுக்கு 9941220631. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. நாம் ஒவ்வொரு வீடியோவிலும் அறிவியல் பூர்வமாக தத்துவார்த்தமாக சில குறிப்புகளை, ஜோதிட குறிப்புகளை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க உள்ள தலைப்பு, வக்ரம் என்றால் என்ன? பொதுவாக வக்ரம் என்ற கிரகங்களை இவங்க ஏதோ ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி ஏதோ பின்னால் போகுது, அது போகுது இது போகுதுங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தெளிவாக பார்க்கலாம். நடுவிலே, இந்த படத்தில் பாருங்கள், நடுவிலே இருப்பது சூரியன். அதற்கு அடுத்தபடியான வட்டப்பகுதி, வட்டம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பூமியின் ஓடுபாதை. பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு புள்ளி வச்சுருப்பேன் பாருங்கள். அடுத்து பெரிய வட்டம் குருவின் ஓடுபாதை, வியாழனின் ஓடுபாதை. இப்போ பாருங்கள், இந்த இரண்டுமே வந்து தன்னுடைய ஓடுபாதையில் நகர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா எப்படி நகரும்? சூரியன் தன் நடுவில் இருக்குது, பூமி நகருது, குரு நகருது. இப்போ நீங்கள் பூமியையும் குருவினுடைய வேகத்தையும் கவனியுங்கள், தனித்தனியாக கவனிங்க. பூமியினுடைய வேகத்தை பாருங்கள், அதை எப்படி சுற்றுச்சோ அதே ஸ்பீடில் மூவ் ஆகிட்டே இருக்கு. அதற்கடுத்து குருவை பாருங்கள், குருவினுடைய வேகத்தை பாருங்கள். குருவும் எப்படி இருக்குங்க? அதனுடைய இயல்பு போக்கில் போய்கிட்டே இருக்கு. ஓகே, இப்போ ராசி சக்கரம் நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம்ன்ற ராசி பிரிவுகள் என்பது என்ன அப்படின்னா, பூமியிலிருந்து இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும் பொழுது அந்த பிரபஞ்ச பகுதிகளை 12 பிரிவுகளாக மாட்டி, ஒரு ஸ்கேல், நம்ம தலையிலே ஒரு ஸ்கேல் மாட்டிருந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு ஸ்கேல்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு ஸ்கேல். அந்த ஸ்கேல் வழியாக பார்க்கும்பொழுது இந்த குரு எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்கள், இப்போ குரு ஒரு பிரிவுக்குள்ளே போயிட்டு இருக்கு, 12 பிரிவாக பிடிச்சிருக்கேன். அந்த குரு போயிட்டு அடுத்த பிரிவுக்குள்ளே வந்துச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ மீனத்தில் போகுது, மேஷத்துக்குள்ளே நுழைந்த பிறகு திருப்பி மீனத்துக்கு வந்துடுது. ஆனால் குரு மட்டும் தனியாக பாருங்கள், அதனுடைய மூமெண்ட்டு நார்மலாக இருக்கும். ஆனால் பூமியை தன்னை சுழன்றுக்கிட்டே இருக்குது, சூரியனை சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ சூரியனுடைய பாதையில் பூமி சுற்றி வரும்பொழுது தன்னுடைய மாற்றங்களையும் குருவினுடைய மாற்றத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது, இந்த ராசி சக்கர பிரிவுகளின் வழியாக பார்க்கும்பொழுது சில மாறுதல்கள் கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்தில் பாருங்கள், கன்னி ராசியில் குரு இருக்குது, அப்படியே துலாம் ராசிக்குள் வந்து விருச்சகத்தை தொட்டுவிட்டு மீண்டும் துலாத்திற்குள் செல்கிறது. அப்புறம் துலாத்திலேருந்து விருச்சகம் வந்து தனுசை தொட்டுட்டு திருப்பி என்ன ஆயிடுதுங்க, விருச்சகத்துக்குள் போகிறது. விருச்சகத்துலேருந்து வந்து தனுசுவை தாட்டி மகரத்துக்குள்ளே போய் அப்புறம் தனுசுவிற்குள் வந்து மீண்டும் மகரத்திற்குள் பிரவேசித்து கும்பத்திற்கு போய் அங்கிருந்து மகரத்திற்கு வருகிறது. அப்புறம் மகரத்துலேருந்து கும்பம் போய் மீனத்துக்குள்ளே போயிட்டு மகரத்துக்கு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா குருவை மட்டும் தனியாக பாருங்கள், இப்போ அதே ஸ்லோ ஸ்பீடில் அதனுடைய ஸ்பீடில் தான் போகுது. பூமியையும் தனியாக பாருங்கள், அதுவும் அதனுடைய ஸ்பீடில் தான் போகுது. அப்போ இங்கு பிரச்சனை இல்லாட்டினா இங்கு வந்து இதுக்கான காரணம் வந்து நமது பார்வை என்பது ராசி சக்கரத்தின் வழியாக பிரபஞ்சத்தை பார்ப்பதால், ராசி சக்கரத்திற்குள் இந்த, அதாவது இதுதான் ஸ்கேல் இல்லைங்களா, இந்த ஸ்கேலில் அளக்கும் பொழுது அந்த கிரகம் முன்பின் ஆடுவது போல ஒரு சலன தோற்றத்தை ஏற்படுத்துவதால் வக்ரம் என்கிறோம். வக்ரம் என்றால் பின்னோக்கி நகர்தல் அல்ல, வக்ரம் என்றால் இயல்புக்கு மாறான என்ற பொருள். வக்ர புத்திக்காரன் சொல்கிறான் இல்லைங்களா, அப்போ என்ன அர்த்தம்னா அவன் இயல்புக்கு மாற யோசிக்கிறான். அப்போ வக்ர புத்தி, அப்போ வக்ரம் என்பது, வக்ரம் என்றால் உடைந்த என்று கூட பொருள். வக்ரம் அப்படின்னா உடைந்த, இல்லைன்னா துண்டான அல்லது இயல்புக்கு மாறான என்ற பொருள். அதன் அடிப்படையில் இந்த வக்ர கிரகங்கள் என்பது பின்னோக்கி நகர்வது அல்ல, நமது பார்வையில் ராசி சக்கரத்தின் வழியாக பார்க்கும் காரணத்தால் இப்படி தோன்றுகிறது